மத்திய பிரதேசத்தில் மொத்தம் உள்ள 230 தொகுதிகளுக்கும் நாளை ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக உள்ளதாக தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களுடன் போபாலிலிருந்து இணைகிறார் செய்தியாளர் பிரபாகரன். அவரிடம் பேசலாம். பிரபாகரன், தற்போது விடிந்தால் தேர்தல் என்ற நிலையில் எந்த அளவுக்கு தேர்தல் திருவிழா மத்திய பிரதேசத்தில் களை கட்டியிருக்கு? விவரங்கள். 230 தொகுதிகளை கொண்ட மத்திய பிரதேச மாநிலத்திற்கு நாளை ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு என்பது நடைபெற இருக்கின்றது. இதையொட்டி வாக்குப்பதிவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கின்றது. மொத்தமுள்ள 230 தொகுதிகளில் சுமார் 2533 வேட்பாளர்கள் இந்த முறை போட்டியிடுகின்றார்கள். இதில் சுமார் 252 வேட்பாளர்கள் பெண் வேட்பாளர்களாக களத்தில் இருக்கின்றார்கள். இதையொட்டி கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக மாநிலம் முழுவதும் பாஜக மற்றும் காங்கிரஸ், அதே போல கம்யூனிஸ்ட், அதே போல பகுஜன் சமாஜ் பார்ட்டி உள்ளிட்ட அனைத்து கட்சியை சேர்ந்த முக்கிய மூத்த தலைவர்கள் அனைவரும் இங்கு முகாமிட்டு தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வந்தார்கள். பல்வேறு வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. மக்களிடம் பல்வேறு வகையிலான பிரச்சாரங்கள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. சாலை அதாவது ரோடு ரேலியாக சென்றிருப்பதாக இருக்கட்டும், மற்றவர்களிடம் வாகனங்கள் வழியாக வீதிகளில் சென்று அவர்களுடைய வீடுகளுக்கே சென்று வாக்குகள் சேகரிக்கும் பணி என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தது. இந்நிலையில் கடந்த புதன்கிழமை நேற்றைய தினம் மாலை 5 மணியுடன் வாக்குப்பதிவிற்கான இந்த பிரச்சாரம் என்பது முழுமையாக ஓய்ந்ததை தொடர்ந்து இன்று காலை இந்த வாக்குப்பதிவிற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மாவட்ட ஆட்சியர்களும் அந்தந்த மாவட்டங்களுடைய தேர்தல் அதிகாரிகளும் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். சுமார் 23,000 வாகனங்கள் மூலமாக இந்த தேர்தலுக்கு தேவையான அனைத்து அந்த பொருட்களும் வாக்குப்பதிவு மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன. வாக்குப்பதிவு இயந்திரங்கள், விவிபேட் இயந்திரம் ஆகியவை, அதே போல கண்ட்ரோல் யூனிட் என அனைத்தும் அந்தந்த வாக்குப்பதிவு மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன. மொத்தம் மாநிலம் முழுவதும் சுமார் 64,000 வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றில் 17,000 வாக்குப்பதிவு மையங்கள் பதற்றமானவை என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் நடைபெறக்கூடிய இந்த வாக்குப்பதிவு ஒரே கட்டமாக மாநிலம் முழுவதும் நடத்தப்படுவதால் மாநிலம் முழுவதும் சுமார் 2,00,000 போலீசார் உட்பட கூடுதலாக 700 கம்பெனியைச் சேர்ந்த மத்திய ராணுவ படையினரும் பாதுகாப்பிற்காக அமர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். மாநிலம் முழுவதும் வாக்குப்பதிவு மையங்கள், அதே போல அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், பாதுகாக்கப்பட்ட பகுதிகளில் முழுவதுமாக உச்சக்கட்ட பாதுகாப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கின்றது. நேற்று மாலையிலிருந்தே ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் சம்பந்தமில்லாத நபர்களை, அருகிருக்கக்கூடிய விடுதிகளில் தங்கக்கூடிய நபர்களை முழுமையாக விசாரித்து போலீசார் வெளியனுப்பக்கூடிய பணிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். முழுமையாக அனைத்து படிகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். தேர்தல் மாவட்ட தேர்தல் அதிகாரிகளும் தெரிவித்திருக்கிறார்கள். நாளை காலை 6 மணிக்கு மாதிரி வாக்குப்பதிவு தொடங்கும் என்றும், காலை 7 மணி முதலாக வாக்குப்பதிவு என்பது அனைத்து பகுதிகளிலும் தொடங்க இருக்கின்றது. மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு என்பது நடைபெற இருக்கின்றது. சில மாவட்டங்கள், மிக குறிப்பாக திந்தூரி, அதே போல பால்காட் என்கின்ற சில மாவட்டம், 3 மாவட்டங்கள் இவை சத்தீஸ்கர் மாநிலத்தை ஒட்டி வருகின்றன. இந்த மாவட்டங்களில் குறிப்பிடத்தக்க பகுதிகள் மிக மிக பதற்றமானவை என அறியப்பட்டிருப்பதால் அந்த வாக்குப்பதிவு மையங்களில் மட்டும் பிற்பகல் 3 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. மற்றபடி மாநிலம் முழுவதும் அமைதியான முறையில் நடத்தப்படுவதற்கான உச்சகட்ட பாதுகாப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கின்றது. மொத்தம் 5,59,00,000 வாக்காளர்கள் இந்த தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கின்றார்கள். இவற்றில் 2,80,00,000 ஆண் வாக்காளர்களும், 2,71,00,000 பெண் வாக்காளர்களும் இந்த தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கின்றார்கள். மிக முக்கியமாக 23,00,000 இளைஞர்கள் இந்த முறை முதல் முறையாக வாக்களிக்க இருக்கின்றார்கள். எனவே இவருடைய வாக்குகள் எல்லாம் பெறப்போவது யார்? கொடுத்த வாக்குறுதியை நம்பி மக்கள் எந்த கட்சிக்கு இந்த முறை தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுக்கின்றார்கள் என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் நிலவி இருக்கின்றது. நேற்று முதல் பிரச்சாரம் முழுமையாக ஓய்ந்திருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் பணிகள் முழுமையாக முடிவடைந்திருக்கின்றது. நாளை காலை 7 மணி முதல் வாக்குப்பதிவு தொடங்க இருக்கின்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.